அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம், நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஜுக்கினி ஸ்டர் ஃப்ரை. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழ இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா என்னோட அப்டேட்ஸை நீங்க ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜுக்கினி, ஒரு கப் ஸ்பினச், ஒரு கப் கேபேஜ், 4 to 5 மஷ்ரூம், 7 to 8 ஸ்னோ பீஸ், 2 to 3 இஞ்சி பூண்டு விழுதுகள், 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் ஃபிளெக்ஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் ஹிங், சால்ட் டு டேஸ்ட். அவ்வளோதாங்க. பேனை நல்லா ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டை போட்டு நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க. அடுத்தபடியாக ஜுக்கினியை சேர்த்துக்கலாங்க. இந்த டைமிங்கில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது மஷ்ரூம் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க. அடுத்தபடியாக ஸ்னோ பீஸ் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா அப்படியே ஒரு கலர் கலரி விட்டுடலாங்க. அடுத்தது கேபேஜ் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கலரி விட்டுட்டு நம்ம இப்போ ரெட் சில்லி போட்டுக்கலாங்க. அடுத்தது பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இந்த டைமிங்கில் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் டொமேட்டோ ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் ஆட் பண்ணுறேங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த டைமிங்கில் எல்லா காயும் வெந்துச்சு. இப்போ ஸ்பினச் நம்ம போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. இதையும் போட்டு ஒரு நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க. இந்த ஹீட்டுக்கே வந்து ஸ்பினச் நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்துட்டு இருக்குங்க. ஒரு 30 செகண்ட்ஸில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க ஃப்ளேமை. சூப்பரான டேஸ்டியான ஜுக்கினி ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, ஹெல்த்தியானதும் கூட. வெரைட்டியாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.